ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கருத்தரிப்பின் போது உடற்பயிற்சி பற்றி நாம் பார்ப்போம். கருத்தரிப்பின் போது உடற்பயிற்சி எவ்வாறு செய்ய வேண்டும்? உடற்பயிற்சியின் மீது உங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தின் காரணமாக முதலில் இருந்தே கடுமையான உடற்பயிற்சியை செய்யாதீர்கள். முறையான வழிகாட்டுதலுடன் உடற்பயிற்சியை மிதமாக ஆரம்பித்து பிறகு போக போக தேவையான அளவுக்கு அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப நாள் சும்மா இருந்துவிட்டு பிறகு கடுமையான உடற்பயிற்சி செய்வதை விட வழக்கமாக உடற்பயிற்சி செய்வது, அதாவது வாரத்திற்கு குறைந்தது 4 முதல் 5 தடவை மிகவும் நல்லது. உடற்பயிற்சியை தொடங்குவதற்கு நடைப்பயிற்சி மிக மிக அவசியமான நல்ல ஆரம்பமான ஒன்றாகும். கருத்தரித்த முதல் 7 மாதங்கள் வரை உடற்பயிற்சி செய்வது சாதாரணமானதாக இருக்கும். ஆனால் கர்ப்ப காலத்தின் கடைசி வாரங்களில் உடற்பயிற்சி செய்வது கடினமாக இருக்கலாம். கர்ப்பகாலம் முழுவதும் நடைப்பயிற்சி செய்வது நல்லது. எப்போது உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் என்றாலும் முதலில் 5 முதல் 10 நிமிடங்கள் வார்ம் அப் செய்து கொள்ளுங்கள். இந்த மெதுவான நடைப்பயிற்சி உங்களின் தசைகளை உடற்பயிற்சி செய்வதற்கு தயாராக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உடற்பயிற்சியின் கடைசி 5 முதல் 10 நிமிடங்களில் உடற்பயிற்சியை குறைவாக செய்யுங்கள். ஆங்கிலத்தில் கூலிங் டவுன் என்று சொல்வார்கள். உடற்பயிற்சி முடியும் நேரத்தில் தசைகளை நன்றாக ஸ்ட்ரெச் செய்தால் வலியும் சுருக்கும் இருக்காது. உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால், உடற்பயிற்சி செய்யும்போது, உடற்பயிற்சி செய்த பிறகு அவ்வப்போது சிறிது சிறிதாக தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது. இது உடலில் நீர்ச்சத்து வற்றி போகும் பிரச்சனையை வரவிடாமல் தடுக்கும். உடற்பயிற்சி செய்யும்போது உங்கள் இடுப்பின் பின்பகுதி பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். கர்ப்பமாக இருக்கும்போது கருப்பை வளர்வதால் உங்கள் இடுப்பின் வளைவு அதிகரிக்கும். இதனால் கீழிழுப்பில் வலி வரும். உடற்பயிற்சி செய்யும்போது சில நிலைகளை தவிர்த்து விடுங்கள். இதனால் அந்த பகுதியில் வலி வராமல் தடுக்கலாம். கவனிங்கள், நீங்கள் செய்யும் எல்லா உடற்பயிற்சிகளும் கர்ப்பகால உடற்பயிற்சியின் பயிற்சி பெற்ற ஒருவரின் மேற்பார்வையில் நடைபெற வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்.